வணக்கம். இப்போ நம்ம வேத ஸ்வரத்தை பற்றி ரெண்டு செக்ஷனில் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? உதாரணமாக நம்ம வந்து உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், தீர்க்கஸ்வரித்தம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இது எப்படி மார்க் பண்ணுவாங்க? ஸ்வரம்னா ஸ்லைடு பண்ணணும். ஸ்வரத்தோட எஃபெக்ட் வந்து வவல், உயிரெழுத்துக்களுடைய பார்க் எங்கே வருதோ ஒரு அக்ஷரத்தில் அதில் மட்டும்தான் வரும். இதை பார்த்துட்டு இந்த ஸ்லைடிங்கை பற்றி ஒரு ஸ்லைடு, ஒரு பிக்டோரியல் வியூ ஒன்று பார்க்கலான்னு ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம். இந்த மூணாவது பார்க்கில் ஒன்று ரெண்டு வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸ்வரங்கிறது வந்து உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம் மட்டும் இல்லை, அதோட அப்ளிகேஷன், அதை சொல்லுகின்ற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம மூணு கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். பிரச்சயம்னா என்ன, அதில் குறிப்பாக சன்னத்தரா, ஏகஸ்ருதி, இந்த மாதிரி கான்செப்ட்ஸை பார்த்து அது எப்படி வருது, வேத ஸ்வரங்கள் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோவில் சம்ஹிதாவில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்வரத்தோட முதல் செக்ஷனில் நாங்கள் பேசும்போது ஸ்வரங்கள் எல்லாத்தையும் சங்கீத ஸ்வரங்களோட ஈக்குவேட் பண்ணி சீக்ஷாவில் என்ன இருக்கிறதோ அதை பற்றி நாங்கள் சொன்னோம். மெட்ராஸ் வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து சந்திரசேகர் சந்துருங்கிற அன்பர் உடனே எனக்கு ஒரு மெயில் போடுறாரு எங்களுக்கு, சார் 55 வயசுக்கு மேலாம் வேதா கிளாஸுக்குள்ளேயே போயிருக்கோம், நாங்கள் என்ன மியூசிக் கிளாஸ்லையும் சேரணுமா அப்படின்னு கேட்குறார் வேடிக்கையாக. அதாவது இந்த வேத பிரம்மத்திலேருந்து தான் நாத பிரம்மம் வருது. அதனால் இந்த வேதத்தை சொல்லும்போது உங்களுடைய ஸ்ருதியை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தான் எல்லாருமே ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு கான்செப்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரீ க மா அல்லது பாவோட எப்படி லிங்க் ஆகிறது, அல்லது த நீ சங்கிற சுரத்தோடு எப்படி லிங்க் ஆகிறதுங்கிறத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சந்திரசேகர் சார், அடுத்த வீடியோவை கேட்டிங்கன்னா கவலையே பட வேண்டாம், நீங்கள் எந்த மியூசிக் டீச்சரையும் தேடிந்து போக வேண்டியிருக்காது. இப்போ வேத ஸ்வரங்களில் வந்து ஸ்லைடிங்கை நாங்கள் ஒரு கன்செப்சுவல் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நாலு விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஒரு ஷார்ட் உதாத்தம் லெட்டர், ஷார்ட் லெட்டர் கீழே போயிட்டு மேலே வருது, ரைட், அது வந்து அனுதாத்தம். அதுக்கப்புறம் ஒரு உதாத்தம் வருது அப்படி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், த வேர்டு வந்து அந்த வார்த்தை வந்து அஸ்ய. இது நீங்கள் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்யாக்கு ஸ்வரம் போட்டிருக்கு அனுதாத்தம். ஸ்யாவில் என்ன இருக்குது, இஸ் இருக்குது, யா இருக்குது. யாங்கிறது வந்து ஒரு கான்சனன்ட் மெய்யெழுத்து, அப்போ ஆங்கிறதுக்கு அந்த ஈக்கு அறமாத்திர, யா ஆக்கு அறமாத்திர, அப்படித்தானே படிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கீழே இருக்கிற நீங்கள் டயக்ரத்தை பார்த்தீங்கன்னா அஸ் ஏ அஸ் ஏ அப்படி நீங்கள் அந்த ஏவை வந்து அறமாத்திர டயத்துக்குள்ள அந்த யாவோட ஆவை சொல்லிவிட்டு அப்படி மேலே உதாத்தத்துக்கு வருவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டிசன்ட் இன் அனுதாத்தம். அஸ்ய அஸ்ய சப்போஸ் அஸ்ய நாம அஸ்ய நாம அந்த யாவோட அந்த ஆவை பார்த்தீங்கன்னா அறமாத்திரைக்குள்ள அது டிசன்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணுறோம், மேலே வரோம். இதே ஒரு லாங் லெட்டராக இருக்குது அஸ்யா அப்படின்னா ஆ இருக்குது, இஸ் இருக்கு, யா. யான்னு என்ன, இந்த லாங் லெட்டருக்கு என்ன சொல்லியிருக்கோம் லெட்டர்ஸை பற்றி படிக்கும்போது, யாங்கிறது ரெண்டு மாத்திரை, அதில் இ அந்த மெய் எழுத்துக்கு அரைமாத்திரையும் ஆங்கிற பார்ட்டுக்கு ஒன்றரை மாத்திரையும் உண்டு. இப்போ அந்த அஸ்யான்னு அதை அனுதாத்தத்தில் சொல்லிட்டு உதாத்தத்துக்கு வரோம்னா உங்களுக்கு இந்த ஆவை டிசைன் பண்ணுறதுக்கு கிடைக்கிற டைம் வந்து ஒன்றரை மாத்திரை. அப்போ நீங்கள் எப்படி எப்படி சொல்லுவீங்க, அஸ்யா நாம அஸ்யா. அப்போ இந்த ஆக்கு வந்து
ஒன்றரை மாத்திரை டைம் ஸ்கேல் கிடைக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய டிசன்ட் வந்து கீழே இறங்கிறது கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக நல்லா வெளியில் கேட்கும். இந்த மட்டும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் வந்து புது வேதாளனராக இருந்தால் இதை அப்சர்வ் பண்ணினாலே உங்களுக்கு வந்து இதனால தான் ஒவ்வொல்ல ஸ்லைடிங் போட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு சவுண்டை மட்டும் சேர்த்து எடுக்கணும். நாங்கள்லாம் புதுசாக படிக்கும்போது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் இறக்க ட்ரை பண்ணி எங்கள் குருமார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் சீக்ஷையெல்லாம் படித்த உடனே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஸ்வரிதம் பார்ப்போம். ஸ்வரிதம்னா என்ன? மேலே போயிட்டு கீழே வரும். அனுதாத்தமும் அப்படித்தான். ஆனால் அனுதாத்தத்தை அப்படியே பாதியளவு கீழே வந்துட்டு பாதியளவு உதாத்தத்தை நோக்கி மேலே வர மாதிரி சொல்கிறதில்ல. அதனால் உதாத்தத்தில் என்ன ஆகும்னா நல்ல கீழே உதாத்தத்தில் நிறைய நேரம் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ஸ்லைடிங் போடுறோம்னா அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஹைப்பர்போலா ஆர் பேரபோலா மாதிரி இருக்காது. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இப்போ ஸ்வரிதம் வருது அஸ்யங்கிற வார்த்தைக்கு. ஏ ஆக்கு மார்க் பண்ணியிருக்கோம் புக்கில், யா மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ அஸ்ய நாம அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அஸ்ய அந்த அ வந்து அரை மாத்திரக்குள்ள அந்த ஆ சவுண்ட் ஆஃப் ஏ மேலே போயிட்டு கீழே வருது. அஸ்ய நாம அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ அந்த ஆவை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக மேலே போயிட்டு அந்த அரை மாத்திரக்குள்ளே வரும். அங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சொல்லணும், ரொம்பவும் நீட்டக்கூடாது. அதுக்கு கிடைக்கிற டைம் அவ்வளவுதான். இது வந்து சிமிலர் டு நீங்கள் பார்த்த அனுதாத்த மாதிரி. இப்போ அஸ்யாங்கிற லாங் லெட்டர் வருது. ஆ இஸ் அரமாத்திர யா. இப்போ யா மேலே தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்வரிதத்தை. இப்போ அது வந்து வெறும் ஸ்வரிதம் மார்க் பண்ண என்ன ஆகுது? நம்ம பார்த்தோம் யாங்கிற சவுண்டில் ஈக்கு அரமாத்திர, ஆக்கு ஒன்றரை மாத்திர. அப்போ அஸ்யா அஸ்யா அந்த ஆ வருது இல்லையா, அஸ்யா நாம அஸ்யா நாம. அந்த ஆவோட அசண்டன் அண்ட் டிசண்டன் நாம நம்ம வந்து ஒரு உதாரணத்தில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. முக்கா மாத்திரை அப்படி மேலே போயிட்டு முக்கா மாத்திரை கீழே வரும். இதுதான் சிக்ஷை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரெயின் ஆகி பழக்கமாகி நீங்கள் சரியாக சொல்ல ஆரம்பிப்பீங்க சார். அப்போ வந்து இங்கே தீர்க்கஸ்வரிதம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றரை கால அளவு மாத்திரை ஆங்கிற சவுண்டு வந்து மூணு மாத்திரை ஆகும். அப்போ ஒன்றரை மாத்திரை மேலே போயிட்டு ஒன்றரை மாத்திரை அளவு அப்ராக்சிமேட்லி நீங்கள் வந்து கீழே வருவீங்க. அப்போ அஸ்யா அஸ்யா கவனிச்சிங்களா, அஸ்யா அந்த கர்வ் என்ன ஆகும்னா இன்னும் நல்லா ஷார்ப்பாக மேலே அஸ்யா அப்படி போய் ஆ அந்த சவுண்டுக்குரிய எஃபெக்ட் வந்து ரெண்டு மடங்காகி அது பாதி டைம் மேலே போயிட்டு, அதாவது பாதி கால அளவு உதாத்தம், அதாவது த வாய்ஸ் இஸ் ஃபோர்ஸ்ட் அப் தென் இட் வில் கம் டவுன் ஃபார் த ரிமைனிங் டைம். இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி முதல்லையே சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அதாவது புதுசாக வேதம் கற்றுக்கும் போது அந்த ஆவை நாங்கள் வந்து டமால்னு மேலே ஏற்றிடா திடீர்னு தொண்டை விற்கிற மாதிரி நாங்கள் கீழே திடீர்னு அப்ரப்டாலாம் இறக்குவோம். குருவை கவனித்தா அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். அவருக்கு தான் இந்த ரூல்ஸை வந்து சொல்லித்தரத விட இந்த வேதமே எப்படி ஸ்ருதி காதில் கேட்டு நம்ம வந்து அதை மனசில் வாங்கிக்கணும். அப்போ நீங்கள் புக்கை எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை விட ரொம்ப நீங்கள் ஷார்ப்பாக உங்கள் குரு ஒரு மந்திரத்தை சொல்லித்தராருன்னா அவர் எந்த ஸ்டைலில் அந்த ஸ்வரங்களை ஏற்றி இறக்கிறாருங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நாங்கள் போட்டிருக்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதை புரிஞ்சிக்க எளிதாகும்னு போடுறோம். அப்புறம் இந்த ஏற்றி இறக்கிறது எல்லா ஸ்கூல்ஸ், அதாவது எல்லா பதத்திலையும் ஒரே மாதிரி தான் ஏற்றி இறக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்லைட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து ரொம்ப குறிப்பாக மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா ருத்ரத்தில் எடுத்துட்டு முதல்ல நமஸ்தே ருத்ர மன்யவ அந்த ம ஷார்ட்டாக இருக்குது, வவும் ஷார்ட்டாக இருக்குது. மா வந்து அனுதாத்தம், இன்ய உதாத்தம், வ வந்து ஸ்வரிதம். அப்போ அந்த ஷார்ட்
கீழே போகிறது, அதாவது உதா அனுதாத்தத்தில் கீழே போகிறதும் வாக்கு மேலே போயிட்டு கீழே இறங்குறதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் சாப்டரில் என்ன வரும், சஹசிராட்சாய மீடுஷேஹே மீடுஷேஹே. அப்போ அந்த மீங்கிறது லாங் லெட்டர், மீல உங்களுக்கு டிசன்ட் ஜாஸ்தி கிடைக்கும், ஷே லாங் லெட்டர், அதுக்கு தீர்கஸ்வரித்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் வந்து பங்கவ, அப்போ அந்த மாவோட டிசன்ட் வந்து ரொம்ப குறைச்சி தான் இருக்கும் அந்த கர்வ். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏவ அப்படின்னு இப்போ ஏவில் ஏ கீழே வருது, இந்த ஏங்கிற லெட்டர் வந்து என்ன, ஓவல். அப்போ இந்த ஏயை நீங்கள் அப்படி அனுதாத்தத்தில் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஜாஸ்தி டைம் கிடைக்கும். இப்போ சஞ்ச மே மகேஷ மே, அப்போ மே அந்த மே வந்து இம் ப்ளஸ் ஏ, அதில் அந்த ஏ இறங்கிறது வந்து ஒன்றரை பங்கு தான். ஆனால் ஏவ அப்படின்னு சொல்லும்போது ஏவ ஏவ, அதுக்கும் சஞ்சமே சஞ்சமே மகஸ்டமே மே அந்த ஏ இறங்கிறதுக்கும் ஒரு சற்றில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி வி, அந்த இ கொஞ்சம்தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ருத்ரத்தில் வந்து ஒரு சாப்டர் எடுத்துக்கோம், அதாவது முதல் சாப்டரில் அல்லது நீங்கள் படித்த ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதோட ரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாம ஆ வியாதினி, இப்போ அந்த வியால் இருக்கிற ஆ வந்து கொஞ்சம் நல்லா கீழே போகும், லாங்காக இருக்கும், அதை பாருங்கள். அதையே நீங்கள் பார்த்துட்டு நமோ மகத்யக மகத்யக, அப்போ நமோ மகத்யக சுல்லகே பியஸ்ட, அது சொல்லும்போது மேலே வந்து ஒரு ஹாஃப் டிசென்ட்டு தான் இருக்கும், ரைட்டா. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய அந்த இடத்துல எப்படி அந்த ஏத்தம் இறக்கம் இருக்குன்னு நோட் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து வேதம் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த ஸ்வரத்தோட அசன் டிசென்ட்டாக அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்லைடிங் வந்து அவ்வளோ ஈவனாக இருக்காது, சிக்ஷைகள் கொஞ்சம் மாறி இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து பிராதிசாக்கியத்துலேருந்து பார்ப்போம். பிராதிசாக்கியத்தோட ஃபஸ்ட்டு சாப்டரில் 41வது சூத்திரம், அவர் வந்து ஸ்வரித்தத்தை டிஃபைன் பண்ணுறாரு. ஏ ஸ்வரித்தம் கன்சிஸ்ட் ஆஃப் ஹாஃப் உதாத்தம், அதாவது மேலே போகக்கூடிய சவுண்டு, அண்ட் ஹாஃப் அனுதாத்தம். ஆனால் ஒரு ரூல் ஒன்று இருக்குது, அதோட இங்கிலீஷ் ரஃப் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் ஸ்வரித்தம், அது சர்க்கம்ஃப்ளன்ஸ்னு இங்கிலீஷ் ஆத்தர் சொல்லுவாங்க. இன்கேஸ் இட் இம்மீடியட்லி ஃபாலோஸ் அன் உதாத்தம், உதாத்தத்துக்கு அப்புறம் அந்த ஸ்வரித்தம் வந்தால், த ஃபஸ்ட் பார்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹாஃப் த வவல், ஹாஃப் எ ஷார்ட் வவல், அரை மாத்திர, இஸ் அட்டர்ட் இன் எட் எ ஹையர் நோட். அப்போ இந்த உதாத்த, நீங்கள் உதாத்தத்துலேருந்து நீங்கள் ஸ்வரித்தம் போகும்போது அந்த ஸ்வரித்தத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு பார்ட்டை நல்லா தூக்கி சொல்லணும். அந்த தூக்கி சொல்ல வேண்டியது போக மிச்ச பகுதி வந்து உதாத்தமாக அப்படியே இருக்கணும்னா இருக்கணும்னு சிக்ஷையில் இருக்குது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் சொல்லி பாருங்கள், நார்மலாக நமக்கு தெரிஞ்ச மந்திரம் என்ன, ஓம் கணானாம் த்வா, அந்த நா வந்து உதாத்தத்துக்கு அப்புறம் வர்றதுனால கணானாம் த்வா கணானாம் த்வா, இது வந்து கொஞ்சம் ஹையர் நோட்டுக்கு போகும். ஸோ முதல்ல சொல்லி கொடுத்ததும் ஒரு பேஸ். அப்போ இந்த மாதிரி ரூல்ஸும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்ம சமகத்தில் கல்வாஷ்டமே நீங்கள் சொல்லுவீங்க, இந்த க வந்து அனுதாத்தம், இல்வா மேலே போகுது. அப்போ இல் இவ் ஆ, இந்த ஆ மேலே போகும்போது கீழேந்து நம்ம போகிறதுனால அந்த லெவல் ஹை நோட்டை கணானாம் துவா, அந்த நா போகிற அளவுக்கு இல்வால அந்த ஆ சவுண்டு போகாது. இதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். எல்லா ஸ்வரித்தமும் ஒன்று கிடையாது, அது லெட்டரோட மாத்திர காலத்தை பொறுத்து வேறியாகுது. முதல்ல என்ன ஸ்வரம் வருது அந்த ஸ்வரித்தத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து உதாத்தத்துக்கு அப்புறம் ஸ்வரித்தம் வந்தால் நல்லா எக்ஸ்டெண்டடாக தூக்கி சொல்லுங்கன்னு சீக்ஷையில் இருக்குது. ஸ்வர சீக்ஷையிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லாங் லெட்டரை நல்ல தீர்க்கமாக சொல்லணும், அந்த லாங் லெட்டர் அது நல்ல ஸ்ட்ராங்காக சொல்லணும், தீர்க்கமாக ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதுக்கு ஸ்வரித்தம் இருந்தால் அந்த ஸ்வரித்தங்கள் வந்து
லாங் லெட்டருக்கு ஸ்வரித்தம் சொல்லும்போது நல்ல பவர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா கிளியராக சொல்லணும். வாட் தே மீன் இஸ் இட் ஹஸ் டு பி டிஸ்டிங்கிஷ்ட் தட் இட் இஸ் அ லாங் வோவல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கணானாம் துவா அதையும் பார்த்துட்டு நீங்கள் கல்வாஷ்டமின்னு பாருங்கள். அந்த கல்வாவில் இருக்கிற கல்வாஷ்டமே வந்து கல்வா அந்த ஸ்வரித்தம் வந்து கணானாம் துவா அந்த நான் எந்த லெவலுக்கு ரீச் பண்ணுதோ டோனல் லெவலில் ஹையர் டோனை அந்த லெவலுக்கு கல்வாக ஆச்சமே அப்படிங்கும்போது ரீச் ஆகாது. இதை நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். எகெயின் நான் சொல்கிறேன், நாங்கள் பேசும்போது ஆடியோ எடிட்டிங் அப்படின்னு நான் சொல்லும்போது காற்று வர்றது ஹா மாதிரிலாம் கேட்கும். அதனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசி எடிட் பண்ணுறோம். ராங் சவுண்ட்ஸ் வந்தால் தம்பி சுரேஷ் அதை எடிட் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் சம்டைம்ஸ் அது கம்ப்ளீட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து கேசட்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது இந்த கான்செப்ட்ஸை வந்து தயவு செய்து லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த வேத மந்திரங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப இந்த ஸ்வரங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் நல்ல மெதுவாக குருட்டேந்து கற்று மனப்பாடம் பண்ணி கிளாஸில் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி கேசட்ஸை வச்சு கேட்டு நல்ல வேத விற்பனர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த ஸ்வரத்தோட அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கூட சொல்லி பார்த்து நீங்கள் வந்து அந்த ஸ்வரத்தை ஸ்மூத்தன் பண்ணிகிட்டே போகும். ஸ்வரத்தை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக சொல்ல ஆரம்பிக்க அது வேதம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் வந்து அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் பாட்டு எங்கள் வீடியோவை கேட்டுட்டு இறக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ பேரபோலா மாதிரி ஹான்னு நீங்கள் ஒரேடியாக இறக்கக்கூடாது. பத்வா கீழே பிறந்தனா துவான்னு ஒரேடியாக இறக்கக்கூடாது. அது வந்து அதோடைய அந்த லெவல் ரே அப்படின்னா ரே அப்படி கீழே கொஞ்சம் போதுன்னா அந்த அளவு தான் போகணும். லாங் லெட்டரை சொல்லும்போது நீங்களாக எதையாவது ட்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தியரி. இது வந்து என்ன சீக்ஷையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். வேதத்தில் இன்னொரு பார்ட் என்ன கல்பம், அதாவது அந்த வேதத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது, அது வந்து நீங்கள் குருமுகமாக தான் கற்றுக்க முடியும். இதையும் நீங்கள் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.